Rose of Sharon Ministries presents. அற்புதத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ ஜனமே, உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே அற்புத நேர நிகழ்ச்சியிலே நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஒரு 15 நிமிடம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் தடைகளை உடைக்க போகிறார். வேதம் சொல்லுறது, உன் சத்துருவுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதியாய் இருக்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா! எல்லாரும் அப்படியே கண்களை முடி, கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே. ரெண்டு கையை மேல உயர்த்தி வாழ்த்துகிறார். ஆராதனை, 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 ஆராதனை.
கிருபையில் உதவி நீரே சொல்ல எபினேசரே நிரப்பி கொண்டிருக்கிறது என் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இறங்குது உங்களை எதிர்த்த சில வல்லமைகளை என் ஆண்டவர் முறியடிக்கிறார். புகழின்றி பாட்டு பாடி பொய்யலின்றி ஓய்ந்தது புதுராகம் பிறந்ததே. எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்றாய் நீதானையா, அபிஷேக மலையும் நீதானையா. என் தேவனே என் ராஜனே என் தேவனே உருவ நடந்திடுவேன் நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையால் நிறமோ நிரம்பிடுவேன் உருவ நடந்திடுவேன்
நடந்து சென்றிடுவே உமது கனமழையால் நிரம்பி நடந்திடுவே அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா அபிஷேக மழையும் நீர்தானையா இசையா என் இசையா இசையா என் இசையா இசையா என் இசையா இசையா என் இசையா ஆதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில ஆதரவ யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில உம்மை பத்தி கேள்விப்பட்டு உடனடியாய் ஓடி வந்தேன் உம்மை பத்தி கேள்விப்பட்டு உடனடியாய் ஓடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமையா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா சேர்த்துக்கொள்ளுமையா மன்னித்து சேர்த்துக்கொள்ளுமையா தனிமையில் நான் தள்ளப்பட்டே உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டே தனிமையிலே தள்ளப்பட்டிருக்கிறாயா தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கிறாயா யார் என்னை தேற்றுவார் என்று கருதி கொண்டிருக்கிறாயா இந்த இரவிலே என் ஆண்டுடைய கரம் உங்களை தொட்டு கொண்டே இருக்கிறது Glory, glory, glory. எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை உடைந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறாயா இந்த இரவில கர்த்தர் உன்னோடு பேச போகிறா என் அன்பு சகோதரனே சகோதரியே என் ஆண்டவர் இந்த நிலையில் உங்களோடு பேசுகிறார் தனிமையான வாழ்க்கை உதைக்கப்பட்ட வாழ்க்கை நொறுக்கப்பட்ட வாழ்க்கை இதுக்கு என் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார் என் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறாரு உன் தனிமையான வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றுகிறார் இன்னைக்கு உன தனிமையான வாழ்க்கையில கட்டின மாந்திரிகமே சூரியத்தின் ஆவியே உன்னை உடைத்து ஓரங்கட்டி உன்னை நடு தெருவில் கொண்டு வந்த சில மனுஷ வல்லவைகளை என் ஆண்டவர் உடைக்கிறார் என் ஆண்டவரை விழுந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார் மகளே என் ஆண்டவர் இன்னைக்கு உன்னோட பேசி கொண்டிருக்கிறார் நீ கொஞ்சமும் பதறாத நடுநடுங்காதே உன்னை நடுநடுங்க வைத்தவர்கள் உன்னை ஏமாற்றினவர்கள் உன்னை உதறி தள்ளினவர்களை கர்த்தர் வேறு இருக்கிறார் கரங்களை தட்டி உங்க நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல இதாவே ஆமென் வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கவனமாய் வசனத்தை கவனிங்கள் உங்களோடு கூட கர்த்தர் இன்னைக்கு பேச போகிறா அல்லேலூயா சொல்லுங்க ஆவியானவர் இந்த இரவெளியில நீங்கள் எந்த காரியமாய் அமர்ந்திருக்கிறீங்களோ நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களோ என் கூட இந்த இரவில சொன்னாரு என்ன தெரியுமா சொன்னாரு என் சட்டங்களுக்கு நான் பதில் கொடுக்கிற தேவன் இதோ இன்னைக்கு தேவ செய்தி தலைப்பு இதோ உனக்கு பதில் வருகிறது நீ எந்த காரியத்தில் அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு கர்த்தர் இன்னைக்கு பதிலை நிச்சயமாய் கொண்டு வருவார் நீதிமொழிகள் ஞானி சொல்கிறார் நிச்சயமாய் முடி உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு பதில் கண்டிப்பா வரும் சங்கீதம் சொல்லுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிற எனக்கு கண்டிப்பா எனக்கு பதில் வரும் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என்னை கைவிட மாட்டார் எனக்கு கண்டிப்பா பதில் கொடுத்து தான் தருவார் ஒருவேளை பதில் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் கண் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா
ஐயோ இத்தனை வருஷமா நான் குழந்தைக்காக காத்து நிற்கிறேன், அந்த குழந்தை பாக்கி எனக்கு கிடைக்கல, பதில் வரலன்னு காத்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு இரவுல கர்த்தருக்கு நல்ல ஒரு முடிவை கொண்டு வருவான். நீ எதிர்பார்த்த காரியம் தீமைக்கல்ல, நல்ல நன்மைக்கு ஏதுவான காரியத்தை பதில உனக்கு இன்னைக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவுல கர்த்தர் என் காரியத்திற்கு இன்னைக்கு பதிலை கொண்டு வருவா. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் என்று ஆண்டவர் அறிந்த வேதம் சொல்லுது. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவரோர் நீ இருதயத்தை பார்க்கிறீர்கள். பதில் இன்னைக்கு உனக்கு சீக்கிரத்தில் கிடைக்க போகிறது. வேலை இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த இரவில் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு சீக்கிரமாக இந்த மாதம் முடியத்துக்குள்ள நல்ல ஒரு பதில் உன் வீட்டை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிகள் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிகள் ஆண்டவரே, நான் இன்னும் வசனத்துக்குள்ள போகல, ஆனால் என் ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறாரே, உங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருவின் வல்லமைகளை உடைத்து ஒரு சுகம் வருகிறது என்ற சரியத்தில் ஒரு பதிலை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 35 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனம் பதறுவதை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆவியானவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. ஐயோ இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே இருக்குது, இன்னும் ஒரு 50-60 நாட்களுக்குள்ள தான் இருக்குது, இந்த வருஷமே முடிய போது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், ஏன் நான் இந்த வருஷம் பதில் வரும்னு பார்த்தோம், எங்கள் கேஸுக்கு ஒரு பதில் வரும், யாரோ ஒருத்தர் கண் கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற, உனக்கு நல்ல காரியத்தை கர்த்தர் கொண்டு வருவா. சரி, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், பதில் வர்ற மாதிரியே தெரியல. இந்த இரவேளையில் கர்த்தர் சொல்ற, நீ மனம் பதறாத, கொஞ்சம் தைரியமாயிரு, ஏன்னா நான் மோசையோட இருக்கிற தேவன் உன்னோட கூட இருப்பேன். உன் உயிரோட நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. நீ மனம் பதறாத, நீ உயிரோட இருக்கிற நாளெல்லாம் உனக்கு ஒருவனை தீங்கு செய்ய முடியாது. நீ மனம் பதறாத. ஐயோ என்ன சத்துருவ அடிச்சிருச்சே, நீ மனம் பதறாத, உனக்கு கத்தர் இன்னைக்கு ஒரு நல்ல பதிலை கொண்டு வருவாரு. உன் சத்துருவை எதிர்க்க உனக்கு நல்ல ஒரு பதிலை தருவாரு. உன் காலடி மண்ணில் செய்யப்பட்ட சூரியத்திற்கு கர்த்தருக்கு பதிலை தருவார். ஏன் என் வீட்டில் சண்டை நடக்குது, ஏன் என் பிள்ளைங்க இப்படி சதறி ஓடுகிறது தெரியல பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் பதறாத, கெட் ரெடி, கெட் ரெடி, இன்னைக்கு நீ பதறாத, கொஞ்சம் தைரியமா உட்காரு. வேதம் சொல்லுது, ஜப ஆலய தலைவனை நோக்கி சொன்னாராம், ஜப ஆலய தலைவனே நீ மனம் பதறாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உனக்கு பதில் வரும். இந்த இரவேளையில என் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாருங்க. இந்த இரவேளையில உங்களோட ஒரு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாருங்க. எத்தனையோ சத்தியத்தை கேட்கிறோம், எவ்வளவு பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆனா நமக்குள்ள ஒரு பதட்டம் நீங்கவே இல்லையே, நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லையே, நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையே, நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லையே. ஆனா என்ன வாழ்க்கை, இது என்ன குடும்பம், இது என்ன வேலை, இது இதுல நான் சாவரா வாழ்றா இருக்கிறியே. கர்த்தர் இந்த இரவேளையில பேசி கொடுங்க, நீ மனம் பதறாத, உயிர் போற மாதிரி தான் இருக்கும். சில விஷயத்தை கேட்டா அப்படியே ஆற்று நிற்கும், ஆனா நீ பயப்படாத, உனக்கு நல்ல பதில என் ஆண்டவர் இந்த வேலையில உனக்கு செய்து முடிக்க போறாரு. ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவன் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூத்து நீர்தானையா, அபிஷேக நதியோ நீ
இப்படி அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்று மனம் பதறி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, மனம் பதறாத பயப்படாத இரு, திடன் கொள்ளுங்கள். என்ன கொள்ளு? திடன் கொள்ளுங்கள். ஆவியானவர் சொல், தைரியமா இரு. நீ பயப்படாத, நீ மருத்துவமனையில பார்க்கலாம், நீ எங்க வேணா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரு உனக்கு என்ன சொல்லட்டும், நாளைக்கு என்ன ரிசல்ட் வருது, நீ அதை பத்தி பயப்படவே பயப்படாத. என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல மாற்றுகிற தேவன். இந்த இரவேளையில சொல்றாரு, நீ மனம் பதறாத, கொஞ்சமும் பயப்படாத, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன் வலது பக்கத்திலும் உன் இடது பக்கத்திலும் 10,000 பேர்கள் உன்னை நெருங்கலாம், ஆனா நீ பயப்படாத, அவைகள் உன்னை மேற்கொள்ளாது, அவைகளை உன்னை உடைக்க முடியாது. என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இறைவேளையில பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாயே தகப்பனே, நீ மனம் பதறாத, இதோ உனக்கு பதில் வருகிறது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இதோ இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பதில் வருகிறது என்ற உடனே நீங்கள் அப்படியே, ஏன் என்ன சொல்றேன்னா, நம் தேவன் யார் தெரியுமா, நீதியை சரி கட்டுகிற தேவன். எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளோ போராடிட்டேன், ஆனா எனக்கு ஒரு பதிலும் வரலன்னு காத்து நிற்கிற உனக்கு இந்த இரவேளையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாழ்க்கை செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. காத்தீரு, பொறுத்தீர், கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாழ்க்கை செய்வா, சார்பில் செயலாற்றுவா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீரு. ஒரு அல்லேலூயா. முதல்ல நீ பதறாத, ரெண்டாவது நீ திடன் கொள், மூன்றாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே, நான்காவது அவர் மேல நீ நம்பிக்கை ஏறு, அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த நாலு காரியத்தை நீ கரெக்டா செஞ்சு பாரு, ஆண்டவர் உனக்கு பதிலை கொண்டு வருவார். ஐயோ நடந்துச்சே நடந்துச்சேன்னு நீ மன பதட்டமாவே இருக்கத, கொஞ்சம் தைரியமா நில்லு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் பதறவளை பார்த்து மனம் பதறாதே, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதி சரி கட்டவும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, என் ஆண்டவர் இந்த இறைவேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், என் ஆண்டவர் இறைவேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மனம் பதறி போயிருக்கிற உனக்கு, மன குமுறல் அடித்து வந்துற உனக்கு இந்த இறைவேளையில கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 6:13 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோட்டானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவன் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். எலிசா இருக்கிற பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். 15 கவனமாய் கவனியுங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன்
தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையிலே இதோ ராணுவமும் குதிரைகளும் இதோ ராணுவமும் நீங்கள் புறப்படுகிற வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் ராணுவங்களும் உங்களுக்கு விரோதமாய் யுத்தங்களும் உங்களுக்கு விரோதமாய் வீண் பணிகளும் உங்களுக்கு விரோதமாய் உங்களை தடுக்கிற ஆவிய இன்னைக்கு என் ஆண்டவர் உதைத்து கொண்டிருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் வெளியே புறப்பட கூடாதபடி, நீங்கள் வெளியே வந்து நிற்க கூடாதபடி, உங்கள் தலையில சுத்தி இருக்கிற சில சர்வம் சில செய்வின ஆவி இந்த இரவில கர்த்தர் உதைக்கிறாரு. யாரோ ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வெளியே புறப்படக்கூடாதபடி, நீங்க வெளியே வரக்கூடாதபடி உங்களை தடுக்கிற சில சூரியத்தின் ஆவி, கவனமா கவனிங்க, யாரும் தெரியல, உங்க வீட்டுக்காருக்கு ரைட் சைடு காலில் நடக்க முடியாம 6 மாதமாய் படுத்து கொண்டிருக்கிறார். அந்த வியாதியை நீங்கள் குணப்படுத்த கொண்டு போகும்போது மனைவியாக இருக்கிற நீங்கள் தலைவிடப்படுறீர்கள். சரி, நீங்க போகி உங்களை வேறு ஒருவர் கொண்டு போகணும் சொன்னால் அவர்கள் உங்களை கொண்டு போக முடியாமல் தடையாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை இந்த நாளிலே உங்களை வெளியே புறப்பட பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் கரங்களை தட்டி ஒரு அலே எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலம் எழுந்து வெளியே வருகிறான். வீட்டை சுற்றிலும் ஒரு ராணுவ படை. ஒரு 2 நிமிஷம் உங்க வீட்டை சுத்துகிற குட்டி சாத்தானின் ஆவிகள், உங்க எல்லையை சுத்தி வருகிற சர்ப்பம், உங்க பிள்ளைகளை சுத்தி கெடுக்கிற சில ஆவிகள், என் ஆண்டவர் உடைக்க போறாரு. இந்த இரவில உங்களை வீட்டை வளைத்திருக்கிற, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற, உங்க காம்பவுண்டை சுத்தி இருக்கிற சில சர்ப்பத்தின் ஆவியை எரிக்கிறாரு. உங்களை வெளியே வரவிடாதபடி கர்த்தர் உங்க நேரத்துக்குள்ள இறங்கி வருவா. உங்க குடும்பத்துல கர்த்தர் இறங்கி வருவா. இவன் மன பதறி வந்து சொல்றான், ஐயா நம்மளை அழிக்க ஒரு கூட்டம் வந்து நிக்குது. எலிசா சொன்னாரு, கேஎஸ்ஏ மனம் பதறாத, அந்த ராணுவத்தோடு இருக்கிற அந்த ராணுவத்தோடு வந்திருக்கிற குதிரைகள் மனிதரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சுவாசிக்கிற உங்களை பதற வச்சவனை விட என் ஆண்டவர் பெரியவர். உங்களை உடைச்சி ஓரங்கட்டின வைத்தவனை விட என் ஆண்டவர் பெரியவர். இந்த இரவேளையில மனம் பதற இருக்கிற நீ, மன சஞ்சலத்தில் இருக்கிற நீ, முழங்கால் படியிடு. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தினாலே, எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, ஒவ்வொரு வீட்டை சுற்றி இருக்கிற, ஒவ்வொரு சரியத்தை சுற்றி இருக்கிற சகல கட்டுகளையும் சகல வியாதிகளையும் என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாமத்தினால, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தில், ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறி போவாயாக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியம்ப்பா.
பணம் பிரச்சனல பதற இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் எப்படி கடத்தை கொடுப்பேன்? குழந்தை இல்லாம பதறி கொண்டிருக்கிறவங்களுக்காக, மரண படுக்கையில இருக்கிறவங்களுக்காக என் ஆண்டவரே, இதோ பதில் வருகிறது, இதோ பதில் வருகிறது. இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.